அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் உங்கள் பொருணை கா மாரியப்பன் பேசுகிறேன். நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் எது என்று சொன்னால், எங்கள் திராவிட பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை முன்பாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த இடம் எங்கே அமைந்திருக்கிறது என்று சொன்னால், நுழைவு வாயில் கடந்து இரண்டாவது கட்டடத்தில், முக்கியமாக இந்த பல்கலைக்கழகத்தினுடைய உயிர் என்றே சொல்ல வேண்டும், பாஷா பவனம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில்தான் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளு, ஆங்கிலம் போன்ற துறைகள், அவற்றுக்கான அரங்குகள், அவற்றுக்கான வகுப்புகள் இங்கேதான் இயங்குகின்றன. எங்களுடைய தமிழ்துறை முன்பாக நின்று கொண்டு நான் பேசுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன், உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். திணைசார் தமிழர் வாழ்வியல் என்ற இந்த மைய பொருண்மையினுடைய நிறைவு நாளுக்கு நாம் வந்துவிட்டோம். இந்த நிறைவு நாளில் நம்மிடையே உரையாற்றக்கூடிய பேராசிரியர் பெருந்தகை, அன்புக்கினிய பேராசிரியை சகோதரி முனைவர் வசந்திமாலா அவர்கள், பூசாக்கோ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ்துறையின் தலைவராகவும் இணை பேராசிரியராகவும் இருக்கக்கூடிய, ஏற்கனவே 16 ஆண்டுகள் துறை தலைவராக இருந்திருக்கிறார், இணை பேராசிரியராக இப்பொழுது இருந்து வருகிறார். அது மட்டுமல்ல, கொங்கு நாட்டுப்புற முதுமொழிகள், லட்சிய பாதை என்ற 2 நூல்களை எழுதியவர், மிக சிறந்த சொற்பொழிவாளர், பட்டிமன்ற பேச்சாளர், 25க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை வழங்கியிருப்பவர். அவர் பெற்ற விருதுகளோ ஏராளம் தாராளம். சிறந்த விரிவுரையாளர் என்ற ஒரு அதற்கான ஒரு விருதினை 3 முறை பெற்று இருக்கிறார். பிகாஸ் நினைவு விருது என்று சொல்லக்கூடிய அந்த விருது, பாரதி மனிதநேய விருது, செம்மொழி பாவலர் விருது, மலேசியாவில் வெற்றி தமிழன் விருது என்ற விருதை பெற்றவர், யூஇன் லண்டன் விருது, சிறந்த ஒருங்கிணைப்பாளருக்கான விருது. அது மட்டுமல்ல, எல்லாவற்றிற்கும் மேலாக லட்சியமான மாணவர்களை உருவாக்குவதிலே, தலை சிறந்த இந்திய குடிமக்களாக அவர்களை உருவாக்குவதிலே பெரும் பங்கு கொண்டவர், பங்கு அளிப்பவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்புக்கினிய சகோதரி பேராசிரியை வசந்திமாலா அவர்கள், அவர்கள்தான் இன்றைக்கு பாலை திணைசார் தமிழர் வாழ்வியல் என்று நம்மிடையே பேச வந்திருக்கிறார். அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். உண்மையிலேயே இந்த 5 நாள் கருத்தரங்கு நடைபெறுவதற்கு காரணமாக இருந்தவர் யார் என்று சொன்னால், காஞ்சி ஸ்ரீ கிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர் அருமை பேராசிரியர் கு வெங்கடேசன் அவர்கள், அவர்களை இந்த நேரத்தில் வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த 5 நாட்களும் நம்மிடையே உரை செய்த பேராசிரியர் பெருமக்களையும் வருக என வரவேற்கிறேன். எங்கள் டியூ தமிழ் யூடியூப் சேனல் உலகெங்கும் பரவ வேண்டும், தமிழ் இலக்கியங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டவன் நான். இதனோடு இணைந்து செயலாற்றக்கூடிய என்னுடைய நண்பர்கள், என்னுடைய முனைவர் பட்ட மாணவர்கள், என்னுடைய முதுகலை மாணவர்கள், என்னுடைய துறை சார்ந்த பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு என்றும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்பதை உங்கள் மத்தியில் நான் சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த 5 நாட்களும் கிட்டத்தட்ட 1000 பேர் இந்த இணையவழி கருத்தரங்கிலே கலந்து கொண்டு தினந்தோறும் அவர்கள் உற்சாகப்படுத்தி எங்களை வழிநடத்துகிறார்கள். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி. செந்தமிழே செங்கரும்பே, செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கனைய நாயகியே, முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே, மூவேந்தரன்பே, எழில் மகவே, எந்த உயிர் தமிழே தாயே, உன்னை வணங்கி மகிழ்கின்றேன். காஞ்சி ஸ்ரீ கிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி காஞ்சிபுரம் தமிழ்துறையும் டியு தமிழ் யூடியூப் சேனல் குப்பம் இணைந்து நடத்தும் இணையவழி தேசிய கருத்தரங்கத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும், அந்த கல்லூரியினுடைய செயலர் அவர்களுக்கும், மற்றும் தமிழ் துறையைச் சார்ந்த பேராசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நல்லதொரு நிகழ்வினை
நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பொருணை மாரியப்பன் ஐயா அவர்களுக்கும் நல்லதொரு நிகழ்வினை நல்ல வழியிலே காலத்தை கழிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு அறிவை பருக காத்திருக்கும் பேராசிரிய பெருமக்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை சொல்லிக் கொள்வதில் நான் மிகவும் பெருமையடைகின்றேன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தினைசார் தமிழர் வாழ்வியல் என்ற பொருண்மையிலே இந்த நிகழ்வானது கடந்த 4 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. தினைசார் தமிழர் வாழ்வியல் என்ற பொருண்மையில் நடக்கும் இந்த நிகழ்விலேயே 5ஆம் நாளான இன்று பாளைத்திணையில் தமிழரின் வாழ்வியல் குறித்த பொருண்மையில் இன்றைய நிகழ்வானது நடைபெற இருக்கிறது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். பழந்தமிழர்கள் தம் வாழ்க்கையை 2ஆக பகுத்து கொண்டார்கள். ஒன்று அகம், மற்றொன்று புறம். தன்னுடைய வாழ்வியலை செம்மையான முறையில் பகுத்து கொண்டு பழந்தமிழர்கள் வாழ்ந்தார்கள். வாழ்வியலை எப்படி 2ஆக பகுத்து கொண்டார்களோ அதுபோல நிலங்களையும் 5ஆக பாகுபாடு செய்து கொண்டார்கள் நம் பழந்தமிழர்கள். நிலங்களை 5 கூறுகளாக பிரித்தனர். இயற்கையோடு இயைந்த வாழ்வு வாழ்ந்த தமிழர் இயற்கைக்கு ஏற்றாற்போல நிலங்களை பாகுபாடு செய்து கொண்டு தம் வாழ்வாதாரத்தையும் மாற்றிக்கொண்டனர். எனவேதான் நிலங்களின் பிரிவை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாழை என பிரித்து கொண்டார்கள் நம் முன்னோர்கள். அது மட்டுமல்லாமல் குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த பகுதியும் என்றும், முல்லை என்பது காடும் சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த பகுதியும், பாலை என்பது மணலும் கடுமையான நிலப்பகுதியும், பாலை என்பது குறிஞ்சி முல்லை ஆகிய நிலங்கள் மயங்கிய வெப்ப மிகுதியால் திரிந்த சுரமும் சுரம் சார்ந்த இடமும் பாலை நிலமாக கருதப்பட்டது. பாலை நிலத்தினுடைய தலைவர் யார் என்று கேட்டால் காளை விடலை என அழைக்கப்பட்டார்கள். பாலை நில மக்கள் மறவர் எயினர் என்று அழைக்கப்பட்டார்கள். இது தமிழ் சான்றோர்கள் அனைவரும் கண்டறிந்த ஒரு உன்னதமான ஒரு நிலப்பகுதி பாகுபாடினை நாம் கண்டறிந்த ஒன்று. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல்லியல்பு இழந்து நடுங்குதுயர் உறுத்த பாளை என்பதோர் படிமம் கொள்ளும் என்று பாளைக்கு சிலப்பதிகாரம் இலக்கணம் கூறியிருக்கிறது. பாளை திணை புலவர்கள், அதாவது பாளை திணையை பாடிய புலவர்களினுடைய பட்டியலை ஒருவாறு நாம் வந்து பட்டியலிட்டு இங்கே சொல்வது கடமையாக கருதுகிறோம். எனவே 5 குறுநூறு, குறுந்தொகை, நற்றிணை, அகநானூறு, கலித்தொகை ஆகிய நூல்களில் பல பாடல்கள் பாளைத்திணை பாடல்களாக அமைந்திருக்கின்றன. அகநானூற்றில் சரிபாதி பாடல்கள், அதாவது 200 பாடல்கள் பாளைத்திணை பாடல்களாக அமைந்திருக்கின்றது. 5 குறுநூற்றில் உள்ள 100 பாளை பாடல்களையும் பாடிய பெருங்கடுங்கோ இவர் நற்றிணையில் 10 பாடல்களையும், குறுந்தொகையில் 10 பாடல்களையும், அகநானூற்றில் 12 பாடல்களையும் பாடியுள்ளார். ஐயத்திற்கு இடமான ஓரிரண்டு போக இவர் பாடிய அனைத்து பாடல்களுமே பாளைத்திணையில் அமைந்தவை. இந்த சிறப்பு கருதிதான் அவருக்கு பாளை பாடிய பெருங்கடுங்கோ என்ற பெயர் போற்றப்பட்டுள்ளது. அல்லூர் நன்முல்லை, ஊகாய்க்குடி கிளார், மதுரை சீத்தலை சாத்தன் போன்ற பல புலவர்கள் பாளைத்திணையை பாடியுள்ளார்கள். ஓதலாந்தையார், பாளை பாடிய பெருங்கடுங்கோ இருவரும் முறையே 5 குறுநூறு கழித்தொகை நூல்களில் உள்ள அனைத்து பாடல்களிலும் பாளைத்திணை பாடல்களை வெகுவாக பாடியிருக்கிறார்கள் என்பது நாம் இங்கு பெறக்கூடிய செய்தியாகும்.
பாளையத்திணை பாடல்களின் பொருண்மைகள், அதாவது பாளையத்திணை பாடல்கள் முழுவதுமே நாம் வந்து இந்த நிகழ்விலே காண முடியாது. எனவே சில அதனை பாகுபாடுபடுத்தி கொண்டு அதனுடைய பொருண்மைகள் எப்படியெல்லாம் இருக்கிறதோ அதில் சில பொருண்மைகளை சான்று காட்டி வாழ்வியலை நாம் எடுத்துச் சொல்வதாக இந்த அமர்வினை நாம் நகர்த்தி செல்வது நலமாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். நேரத்தின் அவசியம் கருதி, அதாவது பாளையத்திணையினுடைய பொருண்மைகள் என்னவாக இருக்கும் என்று கேட்டால், அக ஒழுக்கத்தை பொறுத்தளவு உடன்போக்கு, செலவு அழுங்குதல், நற்றாய் வருந்துதல், செவிலி மகளை தேடி செல்லல், தலைவியை ஆற்றுவித்தல் போன்றவற்றையும், புறத்தை பொறுத்தளவு அறம் பாராட்டுதல், மறவர் கொள்ளையடித்தல் போன்ற புற நிகழ்வுகளையும் காட்டுவதாக பாளையத்திணை பாடல்கள் அமைந்து சிறப்பு செய்கின்றன. பாளையத்திணையில் காடு நிலம் பற்றிய பதிவு ஒன்றினை நான் இங்கு உதாரணமாக சொல்ல விரும்புகின்றேன். அதாவது ஒரு தலைவி இங்கே ஆற்றுவித்தல், அதாவது தோழி தலைவியை ஆற்றுவிக்கிறான், அந்த மாதிரி ஒரு நிகழ்வினை நாம் இங்கே பதிவு செய்யலாம் என்று கருதுகிறேன். பிரிவிடை வேறுபட்ட தலைமகளை தோழி வற்புறுத்தியது, பாடியவர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ. பாடல் எண் அகநானூரில் 313வது பாடலை இங்கே நான் ஒரு சான்றாக எடுத்து சொல்ல ஆசைப்படுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனி பிரிது உண்டோ அஞ்சல் ஓம்ப என்று தொடங்கும் இந்த பாடல். பாடல் முழுவதையும் படித்தோம்னா நேரமாயிடும். இன்னும் அது பொருளை மட்டும் சொல்லி அது எப்படி வாழ்வியலோட பாலை நில வாழ்வியலை எப்படி சொல்லுது, பாலை நிலத்தில் போகும்போது அந்த தலைவனுடைய வாழ்வியல் எப்படி இருக்கும் என்று சொல்லுது, அந்த தலைவியினுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்று சொல்லுகிறது என்ற அமைப்பிலே அந்த பாடலை பொருளை சொல்லி அதனை விளக்குகிறேன். பாடலை நீங்கள் படித்து பார்த்து கொள்ளுங்கள். 313வது பாடல் என்ன சொல்கிறான்னா, தோழி பொருள்வையில் பிரிந்த தலைவனை காணாது வேறுபட்ட நிலையில் தோழி பேசுவது போன்ற ஒரு பாடல் இது. வேறு வழி இல்லை தலைவி, வேறு வழி இல்லை, அவர் பிரிவை நீ பொறுத்து கொண்டிருப்பது தான் நம் வேலை என்கிறாள் தோழி. அஞ்சாதே, பயப்படாத, அவர் வந்துடுவார், வேற வழியே இல்லை, அவர் வர்ற வரைக்கும் நீ பொறுமையாக இருந்து தான் ஆகணும் அப்படின்னு முதல்ல சொல்கிறா, அவளை தேற்றுறா. அதாவது தோழியை ஆற்றுவித்தல் அப்படிங்கிற பொறுமையை நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கிறேன். தோழியை ஆற்றுவிக்கிறா, முதல்ல என்ன சொல்கிறான்னா, நீ வந்து பயப்படாத, நீ அஞ்சாத, பொருள்வையில் பிரிந்த தலைவனை நினச்சி நீ வருத்தப்படாத, நீ பொறுத்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு முதல்ல சொல்லிட்டான். அதுக்கப்புறமா அவள் சொல்கிறா, உன் உடல் அழகு பொலிவு பெறும்படி உன் நெஞ்சத்தை தன் மனதோடு கட்டி போட்டுவிட்டு சென்று விட்டான் தலைவன். அவன் சென்ற வழியை நினைத்து ஒவ்வொரு நாளும் நீ கண்ணீரிலே குளித்து கொண்டிருக்கிறாய். நீ என்ன நினைக்கிறேன்னா, அவன் பாட்டுக்கு உன்னுடைய நேசித்தவன் பொருள் தேடிக்கொண்டு வருகிறேன் என்று உன்னிடம் சொல்லிவிட்டு உன்னை விட்டுட்டு போயிட்டான். நீ என்ன நினைக்கிறேன்னா, அவன் போன அந்த வழித்தடம் பாலை நிலம் இருக்குது இல்லையா, அதை நினைத்து நினைத்து கண்ணீரில் குளிக்கிறாய். நீ என்ன செய்கிற, அவனை நினச்சி நினச்சி அழுது அழுது கண்ணீர் விடுகிறாய். நினச்சி பாருங்க, ஒரு தலைவியினுடைய, ஒரு தலைமகன் மேல் ஒரு தலைவி வைத்திருக்கக்கூடிய உன்னதமான அன்பு கலந்த வாழ்வியல் என்பது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தலைவன் பிரிந்து சென்றதை எண்ணி அவள் கண்ணீரில் குளிச்சிருக்க மாட்டா, அந்த அளவுக்கு அவள் கண்ணீர் விட்டுருக்கிறா அப்படின்னு தோழி சொல்கிறான்னா, தன்னுடைய தலைவன் மீது அந்த தலைவி எத்தகைய ஒரு உண்மையான உன்னதமான அன்பை வைத்திருந்தால் இந்த அளவுக்கு அவனை காணாது வருந்தியது மட்டுமல்லாமல் அவன் சென்ற வழித்தடங்களை நினைத்து அவள் அழுதாள் என்று சொல்லுகின்றார்கள் என்றால், சங்ககால மக்கள் வாழ்வியில் தன்னுடைய வாழ்வியலில் அன்புக்கு எத்தகைய ஒரு சிறப்பிடத்தை கொடுத்திருக்கிறார்கள். அன்பின் வழியது உயிர்நிலை என்று சொல்லுவார் வள்ளுவர் இல்லையா. அன்புக்கு முண்டோ அடைக்கும் தான் ஆர்வலர்தம் புன்கண்ணீர் பூசல் தரும் என்ற அந்த ஒரு திருக்குறள் இந்த பாடலோடு ஒப்பிட்டு சொல்லுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஏனென்று கேட்டால், வள்ளுவன் சொல்லுவான், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தான் ஆர்வலகம் புன்கணீர் பூசல் தரும்னா, தன்னுடைய அன்புக்கு இனியவர்களுக்கு துன்பம் நேரும் பொழுது கண்ணீர் வரும் என்று சாதாரண பொருளில் நம்ம படிக்கிறோம். இதுவே பரிமள் அழகர் சொல்லும்போது, உரை சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லுவார். என்ன அப்படின்னா,
நம்மளுடைய அன்புக்குரியவர்கள் மீது அவர்கள் துன்பப்படுவதனை காணும் பொழுது நம்மளுடைய கண்களில் கடை கண்ணில் வந்து தண்ணீர் வந்து அப்படியே தேங்கி அப்படி வெளிவருமாமா. அது வந்து உண்மையான அன்பு, அன்பு கொண்டவர்களுக்கு வரக்கூடிய கண்ணீர். அந்த கண்ணீரை அடைப்பதற்கு எந்த தாழ்ப்பாலும் இல்லை என்று அழகாக பரிமேலழகன் உரை சொல்லுவான். எனவே அப்படி தலைவியானவள் துன்பப்படுகிறாள். அவன் சென்ற பாலை நிலத்தினுடைய வழி தடங்களை எல்லாம் எண்ணி வருந்துகிறாளாம். துன்பம் இரவும் பகலும் உன்னை வெகுவாக வருத்துகிறது தோழி, என்ன செய்வது, நீ பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும் தோழி அப்படின்னு சொல்லி தன் தலைமகளை ஆற்றுவிக்கிறா தோழி. அதுக்கப்புறம் ஒரு வருணனை மிக அழகாக பாளையத்தினை பாடல்களில் நல்ல வருணனைகள் இடம்பெற்றிருக்கிறது. அதற்கும் இந்த பாடல் ஒரு சான்றாக இருக்கிறது. அதனால தான் நான் இந்த பாட்டை எடுத்தேன். அன்பை சொல்லுவதற்கு, பாலை நிலத்தினுடைய தன்மையை சொல்லுவதற்கு, அது மட்டுமல்லாமல் வர்ணனையை சொல்லுவதற்கு என்று மூன்று விஷயங்கள் அடங்கிய ஒரு மூன்று செய்திகள் அடங்கிய ஒரு தொகுப்பாக இந்த பாடல் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த பாடலை நான் தேர்வு செய்து உங்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறேன். பாம்பு விழுங்கிய நிலா போல, அதாவது சந்திர கிரகணத்தை போல, நீ என்ன செய்கிற, சந்திர கிரகணம் வரும்போது ஒளி இருக்காது இல்லையா, அது மாதிரி உன் முகத்தில் ஒளி இழந்து உன் முகம் வாடி மயங்கி கிடக்கிறது, மங்கி இருக்கிறது தோழி. அதுக்கப்புறம் அவரை தவிர உனக்கு யார் இருக்கிறார்கள் என்று அறிந்தும் கூட உன்னை இங்கே விட்டு விட்டு பொருள் தேட சென்று விட்டாரே அவர் அப்படின்னு சொல்கிறான். முதல்ல என்ன சொன்னான், நீ வருத்தப்படாத, அவர் வந்துருவார், நீ பொறுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னான். அந்த இடத்துல அவளுடைய அச்சத்தை போக்குற அந்த தோழியினுடைய மனப்பாங்கு வெளிப்படுகிறது. பாம்பு விழுங்கிய நிலா எப்படி ஒளி விடாத ஒளி இழந்து கிடக்குமோ அதுபோல் அவளுடைய முகம் தலைவனை காணாது ஒளி இழந்து கிடக்கிறது என்ற வருணனையானது மிக அழகாக இந்த பாடலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் அவன் தலைவன் சென்ற காடு பாலை வழியாக அவன் சென்றிருக்கிறான் பொருள் தேடுவதற்கு. அந்த காடு எப்படி இருக்கும், இதுலேயும் வர்ணனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. தோழியினுடைய அறிவு நுட்பம், அறிவினுடைய நுட்பமானது பல்வேறு பாடல்களில் சங்க பாடல்களில் எடுத்து சொல்லப்பட்டிருக்கும். இங்கே அவர் எடுத்து சொல்கிறா பாருங்க. பெருமளவு செல்வத்தை கொட்டி கொடுத்த பின் சுருங்கி கிடக்கும் பணப்பை போல, நிறைய பொன் பொருளை கட்டி வைத்திருக்கக்கூடிய ஒரு பணப்பையை கொட்டிவிட்டு பார்த்தால் அந்த பை எப்படி சுருங்கி கிடக்குமோ, நல்லா உப்பி இருக்கும், பணம் காசெல்லாம் நிறைய பொற்காசுகளெல்லாம் வைத்திருக்கும் போது அதை கொட்டிட்டு வச்சோம்னா எப்படி அந்த பணப்பை சுருங்கி கிடக்குமோ அதுபோல பாம்பின் உடல் வற்றி கிடக்குமா பாலை நிலத்திலே. அங்கே வளமை இல்லாதனால பாம்பினுடைய உடல் கூட பணத்தை கொட்டி விட்டு காலியாக கிடக்கும் பணப்பையை போல ஒட்டிய உடம்போடு இருக்குமா பாம்பு அந்த நிலத்தில். பாலையின் நில காட்டு வழியில், அத்தகைய பாலையின் நில காட்டு வழியில் அவர் சென்றிருக்கிறார். அந்த வழியில் வரும் புதியவர்களை அங்குள்ள வேட்டுவர்கள் அம்பு பாய்ச்சுவார்களாம். அங்கே இருக்கக்கூடிய வேட்டையாடுதல், அதாவது கொள்ளையடித்தல் கூட அந்த பாலை நிலத்தினுடைய தொழில கல்வர்கள், ஆரளை கல்வர்கள்லாம் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இங்கே புதிதாக வருபவர்களிடம் அவர்கள் மீது அம்பு எய்வார்கள் யாரு, வேட்டுவர்கள். புண்பட்ட அந்த புண்ணை என்ன செய்வார்களாம், ஊசியால் குத்தி தைத்து கொள்வார்கள் புண்பட்டவர்கள். அப்புண்ணிலிருந்து சிந்திய குருதியை குடிப்பதற்காக ஒற்று பார்ப்பவனைப் போல, ஒற்றாடுபவன் எப்படி ஒற்றாராய்ந்து வந்து சொல்லுகிறானோ அரசனிடம், அதுபோல ஒற்று ஆராய்வது போல குருளைகள் அந்த குருதியினுடைய வாசனையை ஒற்றாய்ந்து வருமாம். அப்படிப்பட்ட சுரம் அந்த சுரம், அந்த காட்டுப்பாதை. அது மட்டுமல்லாமல் காக்கைகள் அங்குமிங்கும் அலையும். அப்படிப்பட்ட பாலை வழியில் அவர் சென்றுள்ளார். அவர் நிலைமையை, அவர் நிலையை நாம் எண்ணி பார்க்க வேண்டாமா, அதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் தோழி என்று சொல்லுகின்றார். முதல்ல என்ன சொன்னா, நீ வந்து அவரை விட்டு பிரிந்து இருக்கவே மாட்ட தோழி, ஆனால் அவர் இப்படி உன்னை விட்டுட்டு போனது, இப்படி போயிட்டாரே தோழின்னு சொன்னான். அதுக்கப்புறமா சொல்றா பாலை நிலம் எப்படியெல்லாம் இருக்கும் என்று இங்கே பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த அகப்பாடலில். இப்படிப்பட்ட பாலை நிலத்தை கடந்து அவர் சென்றிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று நீ எண்ணிப்பார் என்று சொல்லுகின்றாள். இந்த இடத்தில் தோழி பேசுகிறது ரொம்ப மதிநுட்பமாக பேசுகிறார்.
அவருக்காக நீ பொறுத்துத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுவதன் மூலமாக ஒரு பொறுப்புணர்வு தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் தலைவன் சென்றிருக்கக்கூடிய பாதை, அந்த பாலை நிலம், அந்த சுரம் எப்படி இருக்கும் என்பதனை அவள் அந்த சுருங்கி கிடக்கிற பையை போல பாம்புகள் கூட உடல் வற்றி கிடக்கின்ற நிலம் என்று சொல்லுகின்ற அந்த இடத்தில் மட்டுமல்லாமல் புண்பட்டு அந்த புண்ணை குருதி வாசனைக்காக குரலைகளெல்லாம் ஒற்றாடுகின்ற அளவிற்கு மிக கடுமையான ஒரு சுரப்பகுதி என்று சொல்லி, அத்தகைய சுரப்பகுதியிலே சென்றிருக்கிறான் தலைவன் என்று சொன்னால் அவனை நாம் எண்ணி பார்க்க வேண்டாமா தோழி என்று சொல்லி தன்னுடைய தோழியை ஆற்றுப்படுத்துகிறாள் என்று சொன்னால் வாழ்வியலை இதைவிட எப்படி சொல்ல முடியும்? என்ன ஒரு பொறுப்புணர்வு மிக்க ஒரு தோழமை! நட்பு என்பது நட்பாராய்தல், தீய நட்பு, கூடா நட்பு என்றெல்லாம் நாம் படித்திருக்கிறோம். முகநக நட்பது நட்பென்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என்று படித்திருக்கிறோம். அத்தகைய அகநக நட்புடையவளாக தோழி இந்த பாடலிலே பிரதிபலிக்கிறாள் என்றுதான் நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அத்தகைய அன்பு உள்ளமும் அறிவு நுட்பமும் தலைவியை தேற்றுகின்ற மதிநுட்பமும் உடையவளாக தோழியானவள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றாள். அடுத்தது, இது வந்து ஒரு பொருண்மையை நான் சொல்லிட்டேன். அடுத்தது வந்து இன்னொரு பொருண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தலைவன் வந்து பொருள் தேடுவதற்காக பிரிந்துடுறான். தலைவியை பொருள் தேடுவதற்காக பிரிந்துடுறான். பொருள் என்பது சங்க காலத்தில் பலராலும் போற்றத்தக்க ஒன்றாக மட்டுமின்றி அவ்வுடைமையில் அறம் என்னும் உயர்ந்த வினை புரியவும் அதன் வழி புகழ் பெறவும் உயர் மதிப்பினை அடையவும் அது தேவைப்பட்ட ஒன்றாக இருந்தது. பொருள் என்பது எதற்காக அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்கன்னு பாருங்கள். நாம் பொருளை வச்சு என்னவெல்லாம் செய்கிறோம், பொருளுக்காக எப்படியெல்லாம் அலையிறோம், பணம் 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 என்று இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா, இந்த சொத்து வாங்கலாமா அந்த சொத்து வாங்கலாமா என்று நாம் எப்படியெல்லாம் தெரிகிறோம். ஆனால் சங்ககால மக்கள் பொருளை எதற்காக தேடி இருக்கிறார்கள் என்று பார்த்தால், அறம் செய்வதற்காக. தன்னுடைய இல்வாழ்க்கை வாழும் பொழுது பிறருக்கு அறம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் பொருள் தேடியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய நெறிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கிறது என்பது நமக்கு புலனாகின்றது இந்த பாடலில். இந்த பாடல் நான் சொல்கிறதுக்கு முன்னாண்ட சில செய்திகளை நான் சொல்கிறேன். அதாவது, நிலையில்லாத இந்த உலகத்தில் நிலையில்லாத பொருளின் வழி நிலைத்த புகழை பெறலாம் என எண்ணினார்கள் சங்ககால மக்கள் என்று கூறுகிறார் கூவே பாலசுப்பிரமணியன் அவர்கள். தான் ஈட்டிய பொருளை கொண்டே தன் இல்வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பது சங்ககால மக்களின் வாழ்வியல் நெறியாகும். தான் சம்பாதித்த பொருளை கொண்டுதான் தன்னுடைய குடும்பத்தை நடத்த வேண்டும், தன்னுடைய இல்வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற முக்கியமான ஒரு நெறியை கொண்டவர்களாக வாழ்ந்தார்கள் சங்ககால தமிழர்கள் என்பதற்கு சான்றாதாரமாக இந்த பாடல் விளங்குகிறது. நான் சொல்ல போகக்கூடிய இந்த பாடல் விளங்கப் போகிறது. பாருங்கள், முன்னோர்கள் தேடி வைத்த செல்வத்தை கொண்டு வாழ்வதை காட்டிலும், நம் முன்னோர்கள் சேர்த்து வைத்த செல்வத்தை கொண்டு வாழ்வதை காட்டிலும், பிச்சை ஏற்கும் சிறு முயற்சியை கொண்டாவது பொருள் சேர்த்து இல்லறம் நடத்தி வாழ்வதே சிறந்ததாகும் என்று கருதினார்களாம். பாருங்கள், பிச்சை எடுத்து கூட நாம் இல்லறத்தை நடத்தி செல்வம் சேர்த்து இல்லறத்தை நடத்தி விடலாம், அறம் செய்து விடலாம். ஆனால் நம் முன்னோர்கள் சேர்த்து வைத்த செல்வத்தை கொண்டு நாம் வாழ்வது பிச்சை ஏற்பதை விட கேவலமாக இருக்கிறது என்று சங்ககால மக்கள் நினைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு நினைத்து பாருங்கள், நான் எதுவும் சொல்ல விரும்பலை, யோசித்து பாருங்கள். முன்னோர்களினுடைய செல்வத்தை கொண்டுதான் இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து செல்வந்தர்களாக மாறி இருக்கிறார்கள். இது வந்து கசப்பானதாக இருந்தாலும் இதுதான் உண்மை. தன்னுடைய உழைப்பால் இன்றி பிறர், தன்னுடைய முன்னோர்கள், தன்னுடைய பாட்டன், தன்னுடைய தாத்தன், தன்னுடைய அப்பா என்று அவர்கள் சேர்த்து வைத்த செல்வத்தை கொண்டுதான் இன்றைய மக்கள் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணமெல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை, அது இதை கேட்கின்றவர்களுக்கு தெரியும். எனவே அப்படித்தான் இன்று வாழ்ந்து கொண்டு, ஆனால் சங்ககால மக்கள் அதனை விரும்பவில்லை. பிறன் சேர்த்த செல்வத்தை அவர்கள் விரும்பவே இல்லை. அதாவது, இல்லறம் நடத்தி இதுவே பண்டைய தமிழர்கள் கொண்டிருந்த உயர்ந்த குறிக்கோளாகவும் நெறியாகவும் இருக்கிறது என்பதனை காட்டுவதற்காக ஒரு சிந்திய பாடல் சங்க பாடலில் குறுந்தொகையில் 283வது பாடலில். ஏன்னா இந்த செய்தியை நான் வந்து என்ன சொல்கிறது, இந்த செய்தியை நான் வந்து தைரியமாக சொல்கிறேன் அப்படின்னா அதற்கான அகச்சான்று வேண்டும் இல்லைங்களா? இல்லைன்னா பிச்சை ஏற்று வாழ்வதே விட இழிவானது,
நம் முன்னோர்களுடைய செல்வத்தை பயன்படுத்துவதுன்னு சொன்னால் நம்மளை யாரும் சும்மா விட்டுற போகிறதில்ல. எனவே இங்கே சான்றாதாரம் இருக்குது. அகப்பாடலில் குறுந்தொகையில் 283வது பாடலில் பதிவு செய்கிறாங்க, உள்ளது சிதைபோர் உள்ளரெனப்படார் இல்லோர் வாழ்க்கை இரவிலும் இழிவு என சொல்லிய வன்மை தெல்லிய காட்டி சென்றனர் வாழி தோழி இன்னும் பாட்டு இருக்குது என்ற குறுந்தொகை பாடலில் சொல்லியிருக்காங்க. இந்த பாடலில் அதாவது தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்து பொருட்டு என்று சொல்லுவான் வள்ளுவன். தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு, நாம் தேடி வைத்த செல்வமெல்லாம், நம் முன்னோர்கள் தேடி வைத்த செல்வமும் நாம் தேடி வைத்திருக்கக்கூடிய செல்வங்களெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு என்று சொன்னால், நாம் அவர்களுக்கு உதவுதல் பொருட்டு, அவர்களுக்கு கொடையாக கொடுப்புதல் கொடுப்பதற்காக ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிருக்கு என்று சொல்லுவான் வள்ளுவன். ஈதல் இசைபட வாழ்தல் கொடுத்தல், அதன் மூலமாக புகழ்பட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிருக்கு. அதை காட்டிலும் இந்த உயிருக்கு ஊதியமாக அமைவது, இந்த உயிருக்கு புண்ணியமாக அமைவது வேறு எதுவுமே இல்லை. அதனால் யாருக்காவது கொடுத்து வாழ வேண்டும் என்கின்ற கொள்கையை அழகாக பதிவு செய்வான் வள்ளுவன். அதே கருத்து நம் சங்க பாடலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வாழை குறித்த பாடலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தக்கார்க்கு அதாவது தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு என்ற குரலுக்கிணங்க பொருளை பகுத்துண்டு வாழ்வதைத்தான் தமிழன் வாழ்வின் குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்திருக்கிறான். தாயத்தால் வரும் செல்வத்தை போற்றி காப்பது ஒன்றே தன் கடமை எனவும், அதனை குறைப்பதற்கோ அழிப்பதற்கோ எவ்வகையிலும் தனக்கு உரிமை இல்லை எனவும் ஒருவன் அறிதல் வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் சங்க தமிழர்கள். நம்முடைய முன்னோர்கள் வைத்து சென்ற செல்வங்களை எல்லாம் நாம் போற்றி பாதுகாப்பதற்காகத்தான் கடமைப்பட்டு இருக்கிறோம். அதனை அனுபவிக்கலாம், ஆனால் அதனை அழிப்பதற்கோ அதனை குறைப்பதற்கோ நமக்கு எந்தவித உரிமையும் கிடையாது என்ற ஒரு வாழ்வியல் நெறியை அவர்களாகவே ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் நம் சங்க தமிழர்கள். அதனால்தான் இந்த 100 ஆண்டு வரை நிலங்களெல்லாம் அப்படியே இருந்திருக்கிறது. நம் முன்னோர்கள் வைத்து சென்ற நிலங்களையும் விவசாய நிலங்களையும் வயல்களையும் போற்றி பாதுகாத்து அதனை தன் தலைமுறையிலே போற்றிவிட்டு அடுத்த தலைமுறையிடம் ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். ஆனால் நாம் தான் அதனை எல்லாம் இழக்கின்ற தருவாய்க்கு வந்து கொண்டிருக்கிறோம். இனியாவது விழிப்பு நிலையை ஏற்படுத்தி கொண்டு நம் விவசாயத்தையும் நிலங்களையும் நாம் போற்றி பாதுகாப்போம். நம் முன்னோர்கள் விட்டு சென்ற செல்வங்களை எல்லாம் நாம் அழிப்பதற்கோ குறைப்பதற்கோ எந்தவித உரிமையும் இல்லை என்று அந்த கால மக்களை வாழ்ந்திருக்கிறார்கள். நாம் எத்துணை அறிவியல் வளர்ச்சி அடைந்திருக்கிறோம், எத்துணை படித்திருக்கிறோம், எத்துணை விழிப்புணர்வு உள்ளவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய இத்தனை அறிவுடைய நாம் எதிரதா காக்கும் அறிவினார்கில்லை அதிர வருவதோர் நோய் என்று வள்ளுவன் சொல்லுவது போல், எதிர்கால தலைமுறையினருக்கு நாம் விட்டு செல்ல இருப்பது என்னவாக இருக்கும்? இந்த இயற்கையை போற்றி பாதுகாத்து நம்மிடத்தில் நாம் முன்னோர்கள் ஒப்படைத்து சென்றிருக்கிறார்கள் இல்லையா, அதுபோல நாமும் இந்த இயற்கையை பாதுகாத்து பத்திரமாக நம்முடைய தலைமுறைக்கு இட்டு செல்ல வேண்டும் என்ற கருத்துடையவர்களாக இனியாவது விழிப்புணர்வுடன் இருந்து வாழ வேண்டும் என்பதனை இந்த சங்க பாடலின் வழியாக நான் வலியுறுத்துகிறேன். அன்பு உள்ளங்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, நம் நாட்டினுடைய செல்வத்தையும் நம் எதிர்கால தலைமுறையினருக்கு நாம் விட்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு சொத்து, மிகப்பெரிய ஒரு செல்வம் எதுவென்றால் நம்முடைய விவசாய நிலங்களும் அதில் அதனுடைய இயற்கை வளங்களுமாகத்தான் இருக்க முடியுமே தவிர பணம் காசுகள் எல்லாம் செலவாகிவிடும். ஆனால் நிலமும் காடுகளும் அப்படியே இருக்கும். வயல்வரப்புகளை எல்லாம் முன்னோர்கள் பாதுகாத்து வைப்பதற்காகத்தான் நம்மிடம் ஒப்படைத்து விட்டிருக்கிறார்களே தவிர அதை குறைப்பதற்கோ அழிப்பதற்கோ நம்மிடத்தில் எந்த விதமான உரிமையும் இல்லை என்று சங்கத்தமிழனே சபதம் எடுத்து வாழ்ந்திருக்கிறான் என்று சொன்னால், இன்றைய எத்துணை அறிவு படைத்த இன்றைய சமுதாயத்தில், அறிவு நுட்பமிக்க இந்த சமுதாயத்தில் நாம் அதனை போற்றி பாதுகாப்ப போற்றி பாதுகாக்க மறந்துவிடக்கூடாதல்லவா என்ற இந்த செய்தியை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். முன்னோர்கள் தேடி தொகுத்த பொருளை ஒருவன் தன் இன்பத்தின் பொருட்டு பயன்படுத்துவானாயின் அவன் இறந்தவனாகவே கருதப்படுவான். அதாவது பிச்சை எடுத்தவனாகவே அவன் கருதப்படுவான் என்று அவர்கள் நினைத்தார்கள். இவ்வாறு முயற்சியின் அருமையையும் இந்த பாடல்கள் வந்து ஒரு மனிதனுடைய முயற்சியின் அருமையையும் தான் தேடிய செல்வத்தால் தான் தன்னுடைய இல்வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்ற அந்த
உன்னதமான கொள்கையையும் தான் தேடிய செல்வத்தை தான் அறம் செய்ய பயன்படுத்த வேண்டும், நிச்சயமாக ஒருவன் தன் வாழ்க்கையிலே பொருளீட்டி அறம் செய்ய வேண்டும் என்பதனையும் பொருள்வயில் பிரிதல் என்ற இந்த பாடல்கள் வழியாக நாம் சங்க பாடல்கள் வழியாக நாம் வாழ்வியலை புரிந்து கொள்கின்றோம். அன்றைய வாழ்வியலை புரிந்து கொள்கின்றோம். இன்றைய வாழ்வியலை நாம் அந்த நல்ல கருத்துக்களை எல்லாம் இன்றைய வாழ்வியலில் நாம் பதிவு செய்து அதனை பின்பற்றினோமே ஆனால் நம்முடைய இயற்கையும் நம்முடைய நிலங்களும் நம்மளுடைய தலைமுறைக்கு இன்னும் ஏழு ஏழு தலைமுறைக்கு பயன்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதனையும் நாம் இந்த பாடல்களின் வழியாக பெறுகிறோம். தனக்கு மட்டும் இன்பம் பயக்கும் தலைவியோடு வாழும் வாழ்க்கையை விட பிறருக்கு பயன்பட்டு வாழ்வதையே இன்றியமையாதது என்று கருதினார்கள் அன்றைய கால சங்க தமிழர்கள். எனவேதான் தலைவியோடு சேர்ந்து இன்பம் துய்ப்பதை விட பொருள்வையில் பிரிந்து பொருளை தேடிக்கொண்டு வந்து அவளோடு இன்பமாக வாழ்ந்து பிறருக்கு அறம் செய்து வாழ வேண்டும் என்று கருதினார்கள் போலும் நம் சங்க தமிழர்கள். ஒரு பாடல்ல அதாவது இதன் பொருட்டு அதாவது பொருளை ஈட்டி பிறருக்கு அறம் செய்வதன் பொருட்டு பிரிந்துதான் ஆக வேண்டுமே பிரிந்துதான் ஆக வேண்டும், அன்றைய காலகட்டத்தில் பொருள் தேடுவதற்கு வேறொரு இடத்தை நாடி சென்றுதான் ஆக வேண்டும் என்ற சூழ்நிலையை மிக அழகாக ஒரு பாடல்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. நெடுங்களை திரவியம் நீரி ஆயிடை பொருள் ஈட்டுவது கடினம், அவ்வாறு ஈட்டிய பொருளை காத்தல் கடினம். அதாவது நெடுங்கிளை திரவிய நீரில் ஆயிடை என்ற 331வது பாலை பாடல்ல ரொம்ப அழகாக ஒரு திருக்குறளுடைய செய்தியை பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஈட்டிய பொருளை இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பாலை நிலத்திலெல்லாம் போய் இந்த சுரங்களை எல்லாம் கடந்து இந்த கடினமான காடுகளுக்குள்ளெல்லாம் சென்று தொழில் செய்து ஈட்டி வந்த பொருளை எப்படி பத்திரமாக பாதுகாத்து வைத்து கொள்ள வேண்டும் என்பதனை இந்த பாடலில் பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது ஈட்டிய பொருளை காத்தல் கடினம், அவ்வாறு காத்த பொருளை பிறருக்கு பயன்படுத்துவது அதைவிட கடினம், அந்த பிறருக்கு பயன்படுவதனை பாதுகாத்து வைத்தல் அதைவிட கடினம் என்றெல்லாம் அன்றைய காலகட்டத்திலேயே பதிவு செய்திருக்கிறார்கள் நம் தமிழர்கள். இயற்றலும் ஈட்ட வகுத்தலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்று வள்ளுவன் அரசாங்கத்துக்கு ஒரு குறளை எழுதி வைத்திருக்கிறான். இயற்றலும் நல்ல திட்டங்களை இயற்றலும் அதன் மூலமாக வருவாயை ஈட்டலும் காத்தலும் அதனை பாதுகாத்து வைத்தலும் வகுத்தலும் இன்னென்னதற்கு இந்தெந்த பொருள்களை செலவிட வேண்டும் என்று வகுத்தலும் எது இவற்றையெல்லாம் சரியாக செய்கிறதோ அது ஒரு வல்லமை பொருந்திய நாடாக திகழும், அது வல்லமை பொருந்தி ஒரு அரசாங்கமாக இருக்கும் என்று வள்ளுவன் அன்றைய பதிவு செய்திருக்கிறான் என்று சொன்னால் நினைத்து பாருங்கள் எத்தகைய அரிய செய்திகளையெல்லாம் தாங்கியதாக இந்த பாலை நில பாடல்கள், பாலை நில மக்களுடைய வாழ்வியல் நமக்கு எத்தகைய செய்திகளை இன்றைக்கும் பயன்படக்கூடிய செய்திகளை எல்லாம் இந்த பாடல்கள் நமக்கு அள்ளி தருகின்றது என்பதனை நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்த பொறுமையாக உடன்போக்கு பற்றிய ஒரே ஒரு பாடலை மட்டும் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். அதாவது உடன்போக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒத்த தலைவனும் தலைவியும் ஒருவரை ஒருவர் விரும்பி அதன் காரணமாக உடன்போக்கு மேற்கொள்கிறார்கள். இன்னைக்கும் காதலர்கள் காதல் திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள். இன்றைக்கும் ஒரு ஆணும் பெண்ணும் விரும்பி தன்னுடைய குடும்பத்தார் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இருவரும் உடன்போக்கு மேற்கொள்கிறார்கள், இல்லை என்றால் வீட்டில் கேட்டு திருமணம் செய்து கொள்கிறார்கள். இந்த முறை அந்த காலத்திலும் இருந்திருக்கிறது, இந்த காலத்திலும் இருக்கிறது. இந்த உடன்போக்கு என்பது தமிழர்களுடைய மரபு வழி வந்ததாக இருக்கும் போலும், அதனால்தான் இன்றைய காலகட்ட மக்களிடையேயும் இது போன்ற பழக்க வழக்கங்கள் நிலவி வருகிறது என்று நான் நினைக்கின்றேன். பாருங்க, ஒரு உடன்போக்கு ஒரு தலைவி உடன்போக்கு சென்ற தலைவியை நினைத்து செவிலித்தாய் படும் துயரத்தை படம் பிடித்து காட்டுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. ஒரு பெண் தன்னுடைய காதலனோடு உடன்போக்கு மேற்கொண்டு விட்டாள். அப்போ உடன்போக்கு மேற்கொண்டு விட்ட அந்த தலைவி பாலை நிலத்தின் வழியாக செல்லுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இந்த பாட்டில் ஒரு தாயினுடைய உள்ளம் எவ்வளவு அழகாக சித்தரித்து காட்டப்பட்டிருக்கிறது என்பதனை நான் புரிந்து கொண்ட அந்த செய்தியை உங்களோடு பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அது மட்டுமல்லாமல் ஒரு பெண்ணினுடைய என்ன சொல்றது, ஒரு தன்னுடைய கற்பினின் ஒழுக்கத்தினை வந்து எவ்வளவு நாகரீகமாக அவள் பதிவு செய்திருக்கிறாள் என்ற செய்தியும் இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டு மூன்று செய்திகள் அடங்கிய ஒரு ஒரு பாடல்களைத்தான் நான் தேர்வு செய்து இந்த நிகழ்விலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அன்பு உள்ளங்களே, பாருங்கள், உடன்போக்கு
என்பதற்கு சான்றாக ஒரு பாடல், மிக அருமையான ஒரு பாடல். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பாட்டு அப்புறமா சொல்கிறேன், பாட்டினுடைய பொருளை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு அம்மா, ஒரு செவிலித்தாய், எப்படியெல்லாம் நம்ம இன்னைக்கு ஒரு பெண் வந்து ஒரு ஆணை விரும்பி அவனோடு சென்று விட்டால் ஒரு தாய் எப்படியெல்லாம் வருந்துகிறாள் பாருங்கள். ஐயோ, என்னுடைய பெண்ணை ஒரு நிமிடம் கூட பசி தாங்க மாட்டாளே, குழந்த மாதிரி நான் வளர்த்தினேனே, இப்படி போயிட்டாளே, அவளுக்காக நான் எத்தனை ஆடை அலங்காரங்கள் எல்லாம் வாங்கி வைத்து கொடுத்துருக்கிறேனே, அவள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தனே, என்கிட்ட சொல்லாமல் இப்படி போயிட்டாளே, என்னெல்லாம் சொல்லி வருந்துறாங்க. ஒரு பெண்ணை வளர்த்தவர்களுக்கு தான் அந்த வளர்த்ததனுடைய அந்த கடுமை என்னவென்றும் அந்த கடினம் என்ன என்பதும் தெரியும். எப்படியெல்லாம் வருத்தப்படுகிறார்கள், ஐயோ நான் நெய்யும் சோறும் ஊட்டி வளர்த்தினேனே என் பொண்ணுக்கு, இப்படி என்னை ஏமாத்திட்டு போயிட்டாளே என்று இன்றைய தாய்மார்களும் கூட புலம்புவதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இதுக்கு முன்னாண்ட ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாண்ட, ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாண்டை கூட இந்த மாதிரி புலம்புனாங்க. இப்போ வந்து வெளியில் புலம்பாட்டி கூட மனதுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க, நான் எப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கான வாழ்க்கையை என் மகளுக்கு கொடுத்துருந்தேன், எப்படி அவள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தனே, அவள் விரும்பின இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவோமே, அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்தனே, அப்படிப்பட்ட என்னோடய பொண்ணு இப்படி போயிட்டாளே, அவள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாளோ, அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காதே, இதெல்லாம் பிடிக்குமே, அங்கே என்ன நடக்குதோ, அவள் எப்படி வாழ்கிறாளோ, எப்படியெல்லாம் துன்பப்படுறாளோ, இப்படி என்னென்னமோ நினைத்து இன்றைய தாய்மார்கள் புலம்புவதை நாம் பார்க்கிறோம். அதே புலம்பல் தான் சங்க இலக்கியத்திலும் இருக்கிறது. ஒரு தாய்க்கு அன்றும் இதே மாதிரியான ஒரு உணர்வு இருந்தது, இன்றும் ஒரு தாய்க்கு அதே மாதிரியான உணர்வு தான் இருக்கிறது. இளைஞர்களே, கவனித்து கொள்ளுங்கள், இன்றைய இளைஞர்கள், நாளைய பெற்றோர்கள், நாங்கள் எல்லாம் இன்றைய பெற்றோர்கள், நாளைய முதியவர்கள், நீங்களெல்லாம் இன்றைய இளைஞர்கள், நாளைய பெற்றோர்களாக போகின்றீர்கள். பெற்றோர்களினுடைய அன்பு எத்தகையது என்பதனையும் காட்டுகிறது இந்த பாடல். அந்த தலைவியினுடைய அன்பு எத்தகையது என்பதனையும் காட்டுகின்றது. அந்த காதலனுடைய காதல் எவ்வளவு உயர்ந்தது என்பதனையும் இந்த பாடல் காட்டுவதாக அமைந்திருக்கிறது. இப்படி 4-5 செய்திகள் அடங்கிய பாடல்களை நான் தேர்வு செய்திருக்கின்றேன். ஒரு செவிலித்தாய் தன்னுடைய மகள் உடன்போக்கு மேற்கொண்ட பொழுது அவளை நினைத்து புலம்புவதாக இந்த பாடல். ரொம்ப நான் அப்படியே புத்தகத்தை புரட்டி கொண்டு இருக்கும் பொழுது இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. நிறைய செய்திகள் தாங்கிய பாடலாக மட்டுமல்லாமல் எவ்வளவு அழகாக ஒரு தாயினுடைய உள்ளத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு அம்மாவினுடைய உள்ளம் எப்படி துயரப்படுகிறது, எதை நினைத்து துயரப்படுகிறது பாருங்கள். தாய் என்பவள் தன்னுடைய குழந்தையினுடைய பசியை அறிந்து பாலூட்டுபவள் அல்லவா. அவள் தன்னுடைய குழந்தைக்கு பசி ஏற்படும் நேரம் அவளுக்குத்தான் தெரியும். தன்னுடைய குழந்தைக்கு எப்பொழுது உணவு கொடுக்க வேண்டும் என்பதும் எப்பொழுது பாலூட்ட வேண்டும் என்பதும் ஒரு தாய்க்குத்தான் தெரியும். அத்தகைய தாய் உள்ளம் படைத்த ஒரு தாயினுடைய புலம்பலை நாம் இங்கு கேட்கின்றோம். பாருங்களே என்ன சொல்கிறாள் பாருங்கள். செம்பொன்னால் செய்த பாண்டத்திலே பாருங்க, நாம என்ன என்னெல்லாம் சொல்கிறோம், பொண்ணும் பொருளும் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறனே என் பொண்ணுக்காக, இத்தனையும் விட்டுட்டு போயிட்டாளே அப்படின்லாம் புலம்புறோம் இல்லையா. அதே தாயுள்ளம், அதே அன்பும். இன்னைக்கு நம்ம வேணால் சொல்ல கார் வாங்கி வச்சிருக்கிறேன் அவளுக்கு, வீடு வாங்கி வச்சிருக்கிறேன், ஃப்ளாட்டு வாங்கி வச்சிருக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் அன்றைக்கு வாழ்ந்த வாழ்வியல் சூழலில் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை எப்படி வளர்த்திருக்கிறாள், அன்றைய கால பெண்ணினுடைய அன்பு, காலச்சூழல் மாறுபடலாம் ஆனால் அன்பு ஒருபோதும் மாறுவது இல்லை. அந்த காலகட்டத்திலும் அதே அன்புதான் இருந்தது, இன்றைய காலகட்டத்திலும் அதே அன்புதான் தாய்மார்களிடத்தில் இருக்கிறது என்பதனை இந்த பாடல் கொண்டு நாம் பதிவு செய்து கொள்ள முடியும். அவர் சொல்கிறார் பாருங்கள், செம்பொன்னால் செய்த பாண்டத்திலே, அதாவது தூய்மையான பொன்னால் செய்யப்பட்ட பாத்திரத்திலே, பாண்டம்ங்கிறது இந்த இடத்துல பாத்திரம், அந்த பாத்திரத்தில் பொறியோடு கலந்த பாலை கொடுக்கும் போதெல்லாம் சரியாக அருந்துவாள் என் மகள். தாய் சொல்கிறா, நான் செம்பொன்னால் செய்யப்பட்ட பாத்திரத்தில் பாலை ஊற்றி அதில் பொறியை போட்டு கலக்கி என் மகளுக்கு உண்ண சொல்லி கொடுப்பேன், அவள் வாங்கி உண்டு கொள்வாள், அவள் அருந்துவாள், அப்புறம் என்ன செய்வாளாமா, அப்புறமா இது மிகுதி என்று கூறி என்று சொல்லி உண்ண மறுப்பாள், அப்புறம் என்ன சொல்வாளா, 4 வாய் சாப்பிட்டு எனக்கு இது வேண்டாம். இப்பவும் அப்படி தானே குழந்தைங்க, 2 வாய் சாப்பிட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போகிறாங்க இல்லையா. அந்த அந்த இளம் வயதில் இருக்கக்கூடிய
உணர்வு எல்லாம் ஒரே மாதிரி தாங்க இருக்குது. சங்க இலக்கிய காலத்தில் மனிதனுக்கு இருந்த அதே உணர்வு தான் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கும் இருக்கிறது. உணர்வில் எந்த விதமான மாற்றம் இல்லை. சூழல் மாறி இருக்கிறது, பொருளாதாரம் மாறி இருக்கிறது, அப்புறம் நம்முடைய இயற்கை சீர்கேடு அடைந்திருக்கிறது, அப்புறம் தொழில் அறிவியல் வளர்ச்சி கண்டிருக்கிறோம். இப்படி வாழ்வியல் மாறுமே தவிர மனித உணர்வுகள் மாறுவதே இல்லை. மனித உணர்வுகள் சொல்லுகின்ற வார்த்தைகள் வேணா மாறுபடலாமே தவிர அந்த மனித உணர்வுகள்ல எந்த விதமான மாற்றமே இல்லைங்க. அதைத்தான் நம்ம இந்த பாடல்ல பாக்குறோம். நான் இப்படி கலந்து ஊட்டுவேன், கொடுப்பேன், அவ அருந்துவா. சில நேரம் வேண்டாம், இது ரொம்ப அதிகமா இருக்குது, எனக்கு வேண்டான்னு சொல்லி மறுத்துடுவா. அப்படி செய்வாளா? அத்தகைய வளம் பொருந்திய வாழ்வினை மேற்கொண்டிருந்த தலைவி இப்போது சொல்லண்ணா துயரங்களை தரும் உடன்போக்கு சென்று விட்டாளே. இப்படியெல்லாம் செல்வாக்காக நான் வளர்த்திய என் குழந்தை, இப்ப சொல்றேன், இப்ப இன்னைக்கு இருக்கிற தாய்மாரோட பாசையில நான் சொல்றேன், இப்படியெல்லாம் செல்வாக்காக வளர்த்திய என்னுடைய மகள் எப்படிப்பட்ட துயரமெல்லாம் அடைகிறாளோ, எங்கே போய் சீரழிகிறாளோ, எத்தனை துன்பப்படுகிறாளோ என்றெல்லாம் புலம்புகிறோம் இல்லையா, அதே தாயுள்ளம் அன்றும் புலம்பி இருக்கிறது அவள் சொல்றா. அதுக்கப்புறம் சொல்றா பாருங்க, அவள் சென்ற காடு, இப்ப பாலை நிலத்துக்கு வர்றேன் பாருங்க, அவள் உடன்போக்கு போயிட்டாள் இல்லையா தலைவன் கூட, அந்த காடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சுரம் பற்றிய செய்தியை, இந்த காட்டு வழி, அந்த பாலை நிலத்தினுடைய தன்மையை இந்த பாடல்ல எப்படி பதிவு செய்யறா தாய், தாயின் வழியாக ஆசிரியர் பதிவு செய்கிறார் பாருங்க. நிழலே இல்லாத வழி, நீரும் அற்று போன வறண்ட நெறி. இந்த தடமலை எப்படி இருக்கும், எங்கேயுமே நிழல் கிடையாது. அவ நடந்து போன பாதையில அந்த சுரத்துல, சுரத்தை கடந்து போயிட்டா, பாலை நிலத்துல போயிட்டா தலைவன் கூடவர், அதுல வந்து எங்கேயுமே நிழலே இல்லை, நிழலுக்கு ஒதுங்கவே முடியாதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதைத்தான் இங்க சொல்றாங்க. நிழலே கிடையாது, வற்றி வறண்டு போய் கிடக்கிறது. நன்றி. அப்புறம் பாருங்க, அந்த வழியிலே வீரக்கழல் அணிந்த காதலன் காவலனாக வர விரைந்து சென்றாளின் மகள். காதலன் காவலனாக வர, எதனால அவ போயிட்டா, அந் தன்னுடைய காதலன் மீது அவள் கொண்ட நம்பிக்கை, அவன் தனக்கு காவலனாக துணைவனாக வருவான் என்கின்ற அந்த ஆழ்ந்த அன்பின் காரணமாக இந்த இடத்துல தலைவியோட அன்பும் புலப்படுகிறது, தலைவனுடைய வீரமும் புலப்படுகிறது. தலைவியை போற்றி பாதுகாக்கும் காவலனாக அவன் அழைத்து கொண்டு போயிருக்கிறான். அப்படி காவலனாக கொண்டு என் மகள் உடன் போய் சென்று விட்டாளே, போனா பரவாயில்லையே, அங்கு என்னெல்லாம் துன்பம் இருக்கு பாலை நிலத்துல பாருங்க. நீர் வறண்ட சுனையிலே காய்ந்து சூடேறி போன நீர் வறண்டு சுனை, நீர் வறண்டு போன ஒரு சுனை, அதுல காய்ந்து சூடேறி போன கலங்கிய சேற்று நீர், கலங்கி போன கலக்கமான சேத்து நீரை நல்லெண்ணும் ஓசைபட குடிப்பதற்கு எவ்வாறுதான் துணிந்தாளோ. இது இப்படி இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேத்து நீரை குடிப்பதற்கு அவள் எப்படித்தான் துணிந்து சென்றாளோ எனக்கு தெரியவில்லையே என் மகள். வீட்டிலே பாலை குடிப்பதற்கு மறுப்பவள் பாலை நிலத்தில் சேற்று நீரை எப்படித்தான் குடிப்பாளோ. வீட்டிலே பாலும் பொரியும் கலந்து ஊட்டும் பொழுதே எனக்கு வேண்டாம் இது மிகுதி என்று சொன்ன என் மகள் சேற்று நீரை எப்படி பாலைவனத்திலே குடிப்பாளோ என வியந்தும், அது அவள் கொண்ட கற்பு நிலையின் தலையாய பண்பு என்பதனை போற்றியும் அமைவதாக இந்த பாலை நில பாடலானது அமைந்துள்ளது. பாடலை சொல்றேன் பாருங்க, நிழல் அன்று அவிந்த நீரில் ஆறிடை கலலோன் காப்ப கடுகுடி போகி அறுசுனை மருங்கின் மறுகுடி வெந்த வெவ்வெங் கழிலுளி தவ்வென குடுகிய ஆங்கு வல்லுனர்கள் தானே ஏந்திய செம்பொன் புனை கலந்து அம்பொறி கலந்த பாலும் பல என உன்னாள் கோள் அமை குறுந்தொடி தளிர் அன்னாலே. அவ எப்படிப்பட்டவ தெரியுமா என் மகள், தளிர் போன்ற உடம்பினை உடையவள், வாடி போயிருப்பாளே பாலை நிலத்தில் என்று சொல்வதன் மூலமாக பாலை நிலத்தில் வெம்மை அதிகம் என்கின்ற செய்தி இந்த பாடல்ல பதிவு செய்யப்படுகிறது. அந்த சுரத்தினுடைய கொடுமை அங்கே காட்டப்பட்டிருக்கிறது. அந்த நீர் கலங்கிய நீர் வறண்டு கிடக்கும் பகுதியாக அது சுட்டி சொல்லப்பட்டிருக்கிறது. இது போன்ற செய்திகளை எல்லாம் இந்த பாடல்ல பதிவு செய்திருக்கிறார்கள். செல்வ செழிப்பும் வளமையும் மிக்க தலைவி பாலை நிலத்தில் கிடக்கும் சேற்று நீரை குடிக்கவும் ஒருப்பட்டாளோ. அவ என்ன செஞ்சிட்டா, செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்துல பிறந்து
செல்வத்தோட செழிப்போட வளர்ந்த அவள் பாளைய நிலத்தில் இருக்கக்கூடிய சேற்று நீரையும் ஒப்ப குடித்து மகிழ்ந்தாள் என்று சொன்னால் அது என்ன சொல்லுகிறது? மரபு வழியாக வந்த கற்பு நிலைக்கு சான்றாக நிகழ்ந்ததை இந்த பாடல் வெளிப்படுத்துவதை நாம் உணர முடிகின்றது. அதாவது கற்பு நிலையில் தவறாதவர்கள் நம் சங்க தமிழர்கள் என்ற அந்த பொருண்மையும் இந்த பாடல் அழகாக பதிவு செய்து நமக்கு காட்டியிருக்கிறது. மேலும் பாருங்க, பெரிய புலியுடன் போர் செய்து வருந்திய வடு பொருந்திய கொம்பினை உடைய களிற்றின் பொருட்டு பெண் யானை ஆறாவாரத்துடன் இட்டேகும் அடிகள் பதிதலால் ஏற்பட்ட பள்ளங்கடை உடைய சென்று தொலையாத நீண்ட சுரம் என்று அகநானூற்றிலே 313வது பாடல்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த சுரம் எவ்வளவு கொடுமையா இருக்குதுன்னு பாருங்க. யானை தன்னுடைய காலை வைத்து பதித்ததனால் ஏற்பட்ட தடம், அந்த அளவுக்கு கொடிய கடும் மணல்கள் இருக்கக்கூடிய அந்த தடமாக இருக்கின்றது அந்த பாலை நிலம் என்று சொல்லுகின்றார். இந்த செய்திகளை எல்லாம் கொண்டு பாலை நிலம் பற்றிய ஒரு தொகுப்பாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், அகவல் மரபினை பொறுத்தவரை ஆரலை தொழிலை உடைய மரவர் கள்வர், அவர்களுடைய கூர்மையான அம்புகள், பரல் கற்கள் நிறைந்த கொடிய வழிகள், நீர் வற்றிய வறண்ட நிலங்கள், வளம் நிறைந்த மலைகள் என இயற்கையுடன் தொடர்புடைய பாலை வழியினையே காண முடிகிறது பாலை பற்றிய பாடல்களில். வேங்கை, களிறு, புலி, குரங்கு, கரடி என காட்டிலும் மலையிலும் வாழுகின்ற மிருகங்களின் செயல்கள் இயல்பாக வந்து போகின்றன பாலை நிலம் பற்றிய பாடல்களில். யாமரமும் மூங்கில் கோங்க மரங்களையும் காண முடிகிறது பாலை பாடல்களில். பொருண்மை அடிப்படையில் தலைவியின் சார்பாக தோழியே மிகுதியும் பேசுகின்றாள். ஓரிடத்தில் தோழியின் குரலை உயர்த்தி கேட்க முடிகிறது. தலைவியை இச்சரித்த அன்னையின் செயலை கண்டித்து ஒரு தலைவியை ஒரு தாய் காதல் மேற்கொண்டதை அறிந்து வீட்டிலே இச்சரித்து விட்டாலாம், வீட்டிலே பூட்டி வைத்து விட்டாலாம், இச்சரித்து விட்டாலாம். அதனை அறிந்த தோழிக்கு கோபம் வருகிறது தாய் மேல. அதனால் அவளுடைய குரல் சற்று ஓங்கி ஒலிக்கின்ற அந்த செய்தியை நாம பாலையில பார்க்க முடிகிறது. என்ன சொல்றாளாமா கடிந்து, அரணில் அன்னை என்றும் தலைவி இல்லாத வீட்டில் அன்னை தனித்திருந்து துயர் கொள்ளட்டும் என்று சாபமிடும் தன்மையையும் நாம் குறுந்தொகையின் 262வது பாடலில் காண முடிகிறது. பிரிவு துயரம் என்பது இயல்பானதாக, வினை என்பது ஆடவர்களுக்கு உயிராக மதிப்பிடப்பட்டிருந்த சமூக நிலைகளையும் அறிய முடிகின்றது. பெரும்பாலும் காடும் மலையும் வளப்பம் நிறைந்த நிலையினை இப்பாடல்கள் காட்சிப்படுத்தி இருத்தலாலேயே அகவல் மரபில் தோன்றிய சிலப்பதிகாரம் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல்லியல் விளந்து நடுங்குதுயர் அறுத்து பாலை என்பதோர் படிமம் கொள்ளும் என்கின்ற வரையறையினை பாலைக்கு வகுத்திருப்பதனையும் நாம் காண முடிகின்றது. மேலும் ஒரு செய்தி என்னவென்று பார்த்தீங்கன்னா, கள்ளித்தொகை இருக்கு இல்லைங்களா, கள்ளித்தொகை பாடல்கள் வந்து இதிலிருந்து கள்ளித்தொகையினுடைய பாலை பாடல்கள் இதிலிருந்து சற்று வேறுபட்டு காணப்படுகின்றன. அதை மட்டும் நான் சுருக்கமாக பதிவு செஞ்சுட்டு நான் நிறைவு செஞ்சுக்கிறேங்க. குறுந்தொகை, நற்றினை, அகநானூறு ஆகிய தொகை இலக்கியங்கள் உள்ள பெருங்கடுங்கோவின் பாடல்களிலிருந்து கழித்தொகை பாடல்கள் பெரிதும் வேறுபடுவதை நாம் வந்து பல உதாரணங்கள் மூலமாக காண முடிகிறது. அதாவது வழிபடு தெய்வம் நற்றினை 9வது பாடல்ல வழிபடு தெய்வம் என்கின்ற ஓர் குறிப்பை தவிர பெருங்கடுங்கோவின் அகவல் மரபில் கடவுள் குறித்த குறிப்புகள் எதுவுமே இல்லாத நிலையில் களிமரபில் முருகனும் சிவனும் திருமாலும் சாதாரணமாக கடந்து போகிறார்கள். சிவனால் முப்புறம் எரிக்கப்பட்ட புராண நிகழ்வு பாலை நிலத்திற்கு உவமையாகின்றது. குறுநில மன்னர்களையும் வள்ளல்களையும் பாடிய பெருங்கடுங்கோவின் பாடல்களில் பெருநில வேந்தனான பாண்டியனும் வடநாட்டைச் சேர்ந்த திருதராஷ்டிரனின் மகன் துரியோதனனும் பயணிக்கின்றனர். மேலும் குறுநில மன்னனையும் பாணனையும் புகழ்ந்து பாடிய பெருங்கடுங்கோவின் களிப்பாடல்களில் கொடுமை வாய்ந்த மன்னர்களால் அலைக்கழிக்கப்பட்ட மக்களும் வளைந்த செங்கோலும் அவ்வப்போது வந்து செல்கின்றது. மரவர் எழுப்புகின்ற ஓசையும் செல்வதற்கு அரிதான கொடுமையான பறக்கற்களும் நிறைந்த பாலை வழி முக்குடை கொண்ட அந்தணன் இயல்பாக உழவுகின்ற வழியாக காட்டப்படுகின்றது. வழி வருணனை மட்டுமின்றி சமூகம் அகவல் மரபிலிருந்து மாற்றங்களை சந்தித்துள்ளது. பெருங்கடுங்கோவின் அகவற்பாடல்களில் பாலை வழியில் ஆரலை மரவர்களே வந்து செல்கின்றனர்.
களிமரபில் ஆரலை தொழிலுக்கு வேடர்கள் மாறிய நிலையினை நாம் காண முடிகிறது. இவ்வாறு சில வேறுபட்ட செய்திகளை கலிப்பொகையின் பாலை பாடல்களுக்கும் மற்ற குறுந்தொகை நற்றினி அகநானூறு போன்றவற்றில் இடம்பெற்றிருக்கும் பாலை நில பாடல்களுக்கும் இடையேயான சிற்சில மாற்றங்களை நாம் காண முடிகின்றது என்பதனையும் நாம் இந்த இடத்துல பதிவு செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம். கதை மரபுகளும் சமூக நிலை மாற்றங்களும் சில காலங்களில் சாத்தியப்பட்டவைதான். சில இடங்களில் காலத்துக்கு ஏற்றவாறு சில இடங்களில் மாறுகின்ற தன்மை உடையதாக இருந்திருக்கலாம். அப்புறம் பாலை அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையாக பார்க்கும்போது பெருங்கடுங்கோ அகவல் மரபில் காட்சிப்படுத்திய பாலைக்கும் களிமரபில் உள்ள பாலைக்குமான துருவ முரண்பாடுகளை நாம் பாடல்களையும் செய்திகளையும் படிக்கும் பொழுது உணர முடிகின்றது. தன்னுணர்வு என்பது கேள்விக்குறியான களிமரபில் பாலைத்திணையின் கீழாக கட்டமைக்கப்பட்ட பாடல்கள் அழகிய வெளிப்படையான உணர்ச்சிகளை கவிதையாகிய அகவல் மரபிற்குரிய பாலைத்திணை பாடல்களை பாடிய பெருங்கடுங்கோவின் பாடல்களாக இருக்க வாய்ப்பு இல்லை என்று துணிய வேண்டி இருந்தாலும் அது பெருங்கடுங்கோவின் பாடல்களாக சங்க மரபு பாடல்களில் பதிவு செய்து பட்டிருப்பதனை நாம் யாரும் மறுக்கவும் முடியாது. எனவே அது காலத்தினுடைய சுழற்சிக்கு ஏற்ப அதாவது கால வரையறையை வகுக்கக்கூடிய வல்லுநர்களால் தான் அது கண்டறியப்பட வேண்டுமே தவிர அதனுடைய வேறுபாடுகளையும் மாற்றங்களையும் மட்டுமே நாம் புரிந்து கொள்ள முடிகிறதே தவிர நாம் சொல்ல முடிகிறதே தவிர நாம் அதனை மற்ற வேறு எந்த வழியிலும் வேறுபடுத்தி காட்ட இயலாது என்பதே என்னுடைய கருத்தாக நான் சொல்ல விளைகின்றேன். ஆக பாலை நிலம் வாழ்வியல் என்பது எப்படியெல்லாம் இருக்கிறது என்ற செய்தினை நாம் பதிவு செய்திருக்கிறோம். பாலை நில மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி அன்புடைய ஒரு வாழ்வியலை பாலை நில பாடல்கள் காட்டுகின்றன, பாலை பற்றிய பாடல் பாலைத்திணைக்குரிய பாடல்கள் எப்படியெல்லாம் பாலை நிலத்தை பற்றிய செய்திகள் அதாவது அந்த பாலை நிலத்தினுடைய கொடுஞ்சுரம் எப்படி இருந்தது, அந்த வழியை கடந்து செல்வது எவ்வளவு கடினமாக இருந்தது என்ற செய்திகளை எல்லாம் நாம் பதிவு செய்திருக்கிறோம். உடன்போக்கு மேற்கொண்டு கொள்வதன் மூலமாக தாயினுடைய மனப்பக்குவம் அன்றைய காலகட்டத்திலும் இன்றைய காலகட்டத்திலும் ஒரே மாதிரியான உணர்வைத்தான் தந்திருக்கிறது என்ற செய்தியினை நாம் இங்கு பதிவு செய்து இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் நீர்நிலைகளில் வந்து எப்படியெல்லாம் வற்றி இருந்தது பாலை நிலத்தில் அப்படிங்கிறது இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், பொருள்வயில் பிரிதல் என்பது மிகச்சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு தலைவன் தன்னுடைய இல்லறத்தை நடத்துவதற்காக தானே ஈட்டிய பொருளை கொண்டுதான் தன்னுடைய இல்லறத்தை வாழ்ந்து காட்டியிருக்கின்றான். தானே ஈட்டிய பொருளை கொண்டுதான் அவன் அறம் செய்து வாழ்ந்திருக்கிறான். அந்த அறநெறி பிறழாத வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றான் சங்க தமிழன். அவன் வழிவந்த நாமெல்லாம் மிகவும் அவனுடைய வழியை பின்பற்றி அந்த அற வழியிலே நாமும் வாழ்ந்து நல்ல வழியிலே பொருளை ஈட்டி தக்கார்க்கு நாம் தாளாண்மை செய்து வேளாண்மை செய்து வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்ய போகின்றேன். நல்லதொரு வாய்ப்பினை நல்கி இந்த இணையவழி 5 நாள் கருத்தரங்கத்திலே 5ஆம் நாளான பாலை நிலம் குறித்த அதாவது பாலைத்திணை காட்டும் வாழ்வியலை பாலைத்திணை திணையில் தமிழர்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கிறது என்ற செய்தியினை பதிவு செய்வதற்காக வாய்ப்பு நல்கிய அமைதியாக இதுகாரும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழ் உள்ளம் படைத்த தமிழ் ஆர்வலர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த காஞ்சி ஸ்ரீ கிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி காஞ்சிபுரம் தமிழ் துறைக்கும் மற்றும் யூடியூப் டியூ தமிழ் சேனல் பொருணை மாரியப்பன் ஐயா அவர்களுக்கும் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான நன்றி கலந்த வணக்கங்களை சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் பொருணை கா மாரியப்பன். 5 நாட்கள் 5 நிமிடங்கள் போல் சென்று விட்டன என்றே சொல்ல வேண்டும். எத்தனையோ பாராட்டுக்கள், எத்தனையோ புகழ்மொழிகள், அத்துணையும் எங்களுக்கு அல்ல, தமிழ் தாய்க்குத்தான் இந்த புகழ் சென்று சேரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே மனப்பூர்வமாக சொல்கிறேன், 11 மாதங்களுக்கு முன்பு
டியு தமிழ் என்ற ஒரு யூடியூப் சேனலை ஒரு விளையாட்டாக ஆரம்பித்தவன் நான். இன்றைக்கு நம்முடைய தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் பேராசிரியர்கள், தமிழ் மாணவர்கள் எங்களை நம்பி, இந்த டியு தமிழ் யூடியூப் சேனலை நம்பி தொடர்ந்து எங்களோடு கைகோர்த்து இணைந்து வருகிறார்கள் என்கின்ற பொழுது உண்மையிலேயே அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அற்புதமான காஞ்சி ஸ்ரீ கிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய நிர்வாகத்தினர்கள், செயலர், தலைவர், குறிப்பாக அந்த கல்லூரியினுடைய முதல்வர் என்னுடைய அருமை நண்பர் பேராசிரியர் கு வெங்கடேசன் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் நான் உட்பட என்னோடு இணைந்த என்னுடைய பேராசிரியர், அன்புக்கினிய மதிப்பிற்குரிய என்னுடைய பேராசிரியர் முனைவர் ஆ சுந்தரம் அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை நண்பர் பேராசிரியர் கு வெங்கடேசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை சகோதரி பேராசிரியை உமா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்கினிய பேராசிரியை அவர்கள் உடல் நலம் குன்றியிருந்த நேரத்திலும் கூட நம்மிடையே உரையாற்ற வேண்டும் என்ற உறுதியின் காரணமாக அவர்கள் இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சியினை நமக்கு இன்று வழங்கினார்கள். அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நல்ல ஒரு இணையிலே, இணையவழி கருத்தரங்கிலே தமிழகம் மட்டுமல்ல உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் எங்கள் டியூ தமிழ் யூடியூப் சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியினை கண்டுகளித்தார்கள், எங்களுக்கு ஊக்கப்படுத்தினார்கள், எங்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொன்னார்கள், நல்ல பாராட்டு மொழிகளை வழங்கினார்கள், மீண்டும் நீங்கள் இயங்குங்கள், நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்ற வார்த்தைகளை அள்ளி எங்களுக்கு பரிசாக கொடுத்தார்கள். அவர்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களிடம் நான் வேண்டுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், என்னுடைய கனவு ஒன்றே ஒன்றுதான், என்னுடைய ஆற்றல் சக்தி எரிக்கின்ற வரை இந்த டியூ தமிழ் யூடியூப் சேனல் வழியாக தமிழ் இலக்கியங்களை கொண்டு செல்வேன் என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன். அதற்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பு எனக்கு அவசியம் தேவைப்படுகிறது. இந்த கொரோனா காலகட்டம் மட்டுமல்ல, நான் இயங்கக்கூடிய காலம் ஒவ்வொரு மணித்துளிகளும் கூட தமிழ் இலக்கியங்களை தமிழ் மாணவர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் உலகெங்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு நோக்கத்திற்காக இந்த ஒரு அலைவரிசை தொடங்கப்பட்டது. அதனுடைய வெற்றி உங்கள் கையிலே இருக்கிறது. நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, அவர்களை பார்க்க வையுங்கள். இந்த தமிழ் கூறும் உலகம் எங்களை ஏற்றுக்கொண்டு வழி நடத்த வேண்டும், அதைத்தான் நான் வேண்டுகிறேன் என்று சொல்லி இந்த அளவில் இந்த ஒரு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடந்தது என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.